பாண்டமிக் ரொம்ப கொடிய நோய்னா, ஏன்னா டெத் ரேட்டு பிலோ 1%. இது அவ்வளோ பெரிய நோயே கிடையாது. இது எதுக்கு இவ்வளோ பெரிய ஐப் கொடுத்தானுங்கன்னு இன்னும் தெரியல. வெல்கம் பேக் டு த விஸ்டம் டாக்ஸ் பாட்காஸ்ட். இன்னைக்கு 2020 ஒரு ரீவைண்ட் வீடியோ தான் பண்ண போகிறோம். இப்போ ஜான்வரிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த வருஷம் ஸ்டார்டிங்கே அமோகமாக ஆரம்பிச்சிருக்கு. ஆஸ்திரேலியன் ஃபயர், அது கேள்விப்பட்டீங்களா? கேள்விப்பட்டேன். கேள்விப்பட்டீங்களா? அதுதான் டாப் நியூஸாகவே போயிட்டு இருந்தது ஜான்வரி மந்த் ஃபுல்லாகவே. அந்த பேரே வந்து ஆஸ்திரேலியன் ஃபயர் புஷ்ன்னு தான் வச்சுருக்காங்க. அது வந்து நார்மலாகவே, அதெல்லாம் நீ வந்து ஜான்வரின்னு சொல்லக்கூடாது, அது ஜூன்லேயே ஸ்டார்ட் ஆன ஃபயர். ஜூன்லேருந்து சின்ன சின்னதாக பற்றி தான் நமக்கு ஜான்வரியில் பயங்கரமாக. ஜூன்லேயே அடிச்சிருந்தாங்கன்னா இதெல்லாம் காலியாகிட்டு இருக்குமே. அது காட்டு தீல, அது நம்ம வீட்டில் எரிஞ்சது ஃபயர் இன்ஜின்லாம் கால் பண்ணி சொல்கிறதுக்கு. அது காட்டு தீ, அது பாட்டுனு எரிஞ்சிருக்கும். ஒருத்தவங்க பீடி பிடிக்க பாங்க, என்ன இங்கே பந்த மாதிரி இருக்கேன்னு கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதுதான் அதில் வந்து இந்த பிக்சர்ஸ்லாம் நிறைய வந்து இந்த மாதிரி அனிமல்ஸ் வந்து இதாக 1 மில்லியன் அனிமல்ஸ், இன்னசென்ட் அனிமல்ஸ் இறந்து தான் ஒரு நியூஸ். அதுதான் அந்த ஃபோட்டோஸ்லாம் வந்து பார்க்க வந்து ரொம்ப ஹார்ட் பிரேக்கிங். அந்த அனிமல்ஸ் மட்டும் இல்லை, வந்து பீப்புள்ஸே நிறைய பேர், 4045 பேர் இறந்துருக்காங்க. 4000 பேர் அஃபெக்டே ஆயிருக்காங்க காட்டில் பற்றின தீக்கே. அதில் வந்து 3500 வீடுக்கு மேலே பயங்கரமாக போயிருக்கு. அப்புறம் அந்த காடே வந்து 4 கோடிக்கு மேலே அந்த ஏக்கரா மலைச்சு போட்டுதா கூட காசு வந்திருக்கும் போல வேஸ்டா எரிஞ்சு போயிடுச்சு. ஒருவேளை இந்த கிளைமேட் சேஞ்ச் எல்லாம் சொல்றாங்களே, அதனால இருக்குமோ? பூமி வெப்பமே தான் அதான் அப்படின்னு சொல்றாங்க நிறைய பேர் வந்து. இல்லதான் யாரோ வந்து இதுக்காக பத்தி விட்டது, யாரோ பத்திர மாதிரி எனக்கு அதை நம்ப முடியல. இயற்கையா தான் நடந்திருக்கும், இயற்கையா தான் நடந்திருக்கும். பட் ஆனா சொல்றவங்க காட்டுத்தீ எல்லாம் யாரும் பத்த வைக்கலாம் மாட்டாங்க. மேபி இந்த மரம் உரசுனா தீ பிடிக்கும். அது இல்லாம இந்த லைட்னிங், வெயில் தான். இப்போ நம்ம அந்த பூத கண்ணாடின்னு சொல்லுவாங்க, அதை எடுத்து நம்ம நெருப்புல பேப்பர்ல வச்சாலே தான் பத்திக்கும்ல தானா? அந்த மாதிரி அதுதான் ஓசோன் லேயர் ஓட்டு இருக்குன்னு, அந்த ஆஸ்திரேலியாவுக்கு நேரம் தான் இருக்குன்னு அந்த மாதிரி ரொம்ப நினைக்கிறேன். அதான் இது ரொம்ப நாளாக வந்து அணைச்சிட்டும் இருக்காங்க. அவங்க இந்த ஃபயர் டேங்க், இந்த ஏர் டேங்கர்லாம் சொல்லுவாங்க, நம்ம இந்த ஹெலிகாப்டர்ல போயிட்டு மழை பெய்ற மாதிரி தண்ணி ஊற்றிட்டு போவாங்க, அந்த மாதிரி வச்சு அணைச்சிருந்தாங்க. அப்புறம் இந்த ஃபயர் ஃபைட்டர்ஸ் அவங்களாம் ட்ரை பண்ணி கூட அணையில போல இருக்காங்க. ரொம்ப நாளாக எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ட்ரை பண்ணி தான். அதான் சொன்னேன், நான் ஜூன்ல ஆரம்பிச்ச தீ அது மார்ச்ல தான் முடிஞ்சிருக்கு, அது வரைக்கும் அணைச்சிட்டு இருக்காங்க போல. அப்பவே ஓசோன் லேயர் அவ்வளோ ஓட்ட இப்போ எவ்வளோ பெருசாக இருக்கும்? இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குன்றாங்க. ஏன்னா இப்போ லாக்டவுனால் நிறையா பைக்கு கார்லாம் போகல, எக்ஸாஸ்ட் இல்லை, அதனால இப்போ கொஞ்சம் பூமி கொஞ்சம் கூலாக இருக்கும் அப்படின்றாங்க. இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்க தான் நிறைய பேர். இந்த ஃபயர் ஃபைட்டர்ஸே இறந்துருக்காங்களா, ஒரு 3 பேருக்கு மேலே ஃபயர் ஃபைட்டர்ஸ். அப்புறம் அந்த தண்ணி அடிக்க அந்த ஏர் டேங்கரில் போனால் அந்த ஏர் டேங்கர் கிராஷ் ஆகி 3 பேர் இறந்துருக்காங்களா? இதுதான் சொல்லுவாங்களே, கொடுமை கொடுமைன்னு கோயிலுக்கு போனால் அங்கே ஒரு கொடுமை. மலைவாழ் மக்கள்லாம் அந்த ரீஜியன்ல இருந்தவங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க. ஆமாம், அதுவும் அது இல்லாமல் இந்த கார்பன் டை ஆக்சைடு, இந்த ஃபயர்னால வர கார்பன் டை ஆக்சைடு பயங்கரமாக நெடி ஏற்றி அவங்களை இருக்கவே முடியாத மாதிரி ஆயிடுச்சான். அதான் அந்த மாதிரி ஃபண்டுலாம் கலெக்ட் பண்ணியிருந்திருக்காங்க ஆஸ்திரேலியா. நம்ம எப்படி நிவாரணம் வந்தோடனே ஒரு ஃபண்டு கலெக்ட் பண்ணுவோம், அந்த மாதிரி ஒன்றுனா கலெக்ட் பண்ணி தான் இப்படியே மக்களை மீட்டு வந்திருக்காங்க. அது மார்ச்ல தான் முடிஞ்சிருக்கு, அவ்வளோ நாள் இருந்தது. பட் இப்போ என்ன குட் நியூஸ்னா, அங்கே எல்லாம் செடி வளர ஆரம்பிச்சிருக்குன்னு போட்டிருக்காங்க. அந்த பாதிப்பு இடம் எல்லாமே செடி வளருது புதுசாக. அப்புறம் அந்த கொஞ்சம் அனிமல்ஸ்லாம் அந்த முப்பா மாறி படத்தில் வர மாதிரி புறா ஒரு ஒரு வாட்டி எரிஞ்சால் வராது நீ எவன்டா சொன்னது, அந்த மாதிரி அனிமல்ஸ்லாம் கூட திரும்பி வர ஆரம்பிச்சிருக்கு. சரி, அதே மாதிரி ஜான்வரியில் ட்ரம்ப்பும் ஈரானும் சேர்ந்து கொஞ்ச நேரத்தில் வேர்ல்டு வார் 3 ஆரம்பிச்சு. அது ஒரு மரணம் பயந்து போட அப்படின்னு எல்லாரும் இப்படி பேசிக்கிறது கூட. அதுல இந்தியா வேற வந்து நீங்க யார் பக்கம் சொல்லுங்க 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 அப்படி இப்படி லைட்டா பயன்படுத்திட்டாரு ஆளு. அந்த முக்கியமான ஒரு லீடரை வேற போட்டு தள்ளிட்டாங்க ஈரானோட முக்கியமா, அதுவும் பரபரப்பா வச்சாங்க. அந்த மாதிரி போயிட்டு இருந்தது வேர்ல்டு வார் 3 பயம் ஜனவரியில. ஆமாம், ஜனவரி முதல்ல ஆரம்பிச்சதே நம்ம இந்த சன் டிவியில் ஒரு ஜோசியர் பயங்கர ஃபேமஸ் ஆனார், இந்த வருஷம் அமோகமாக இருக்கும். அவர் இப்போ மாட்டிங்கினார் பார்த்தீங்களா ரஜினிகாந்த் மேட்டரில். அவர் என்ன சொல்லியிருக்காரு, டிசம்பரில் ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பிக்கிறார், எல்லா கட்சியும் அவர்கிட்ட வந்து நிற்பாங்க, அப்படி வரலன்னா என் ஜாதகத்தை வெளியே விட்டுருங்க விட்டுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னைக்கு நியூஸ்லலாம் போட்டு கிளியும் கிழிச்சிட்டு இருக்காங்க அவரை போட்டு. அடுத்தது நம்ம தலைவன் என்ட்ரி ஆகிறோம் கொரோனா வைரஸ். சைனாவில் அந்த வூகான் எல்லாம் வந்து அந்த ஃபிஷ் மார்க்கெட்டில் இருந்து அப்போ தான் ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஜான்வரியில் தான் பயங்கரமாக அப்போ நியூஸ்லலாம் காமிச்சிட்டு இருக்காங்க. சைனா ஃபுல்லாக பயங்கரமாக ஒரு ஹாஸ்பிட்டல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்த நியூஸ்லாம் அந்த டைமில் வந்தது. அப்படியே போயிடுச்சு பிப்ரவரி அந்த மாதிரி. அடுத்தது மார்ச் வந்தது. மார்ச்செல்லாம் அப்போ தான்
அப்பதான் ட்ரம்ப்பு முதல் முதல்ல சைனாவை கட் பண்ணாரு, இந்த மாதிரி சைனா ஏர்லைன்ஸ். ஆமா, அப்படியே ஒரு ஒரு நாடா கட் பண்ண ஆரம்பிச்சாங்க சைனாக்கு போற ஃபிளைட்லாம். அதுக்குள்ள ஒன்றுக்குள்ள பரவிடுச்சு, அதுக்குள்ள சென்னைக்கே வந்துருச்சு. நமக்கு போட்டதே வந்து கரெக்டா மார்ச் 23 மேல கவர்மெண்ட் அபிஷியலா லாக்டவுன்ன்ற மாதிரி ஒரு ஒன்னா வெளிவர. பட் வந்து இந்த கொரோனான்றது வந்து டிசம்பர்லயே வந்துட்டு இருக்கு போல 2019ல, அதனாலதான் அது COVID-19 அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. இது வந்து நான் வந்து இந்த ஜான்வரி மாதம் வந்து ஒரு லாக் பார்த்தேன் யூடியூப்பில். அந்த லாக்ல இதை பார்த்தா எல்லாரும் இது என்னது மாஸ்க் போட்டுட்டு அந்த ஃபாரின்ல தான் எங்கேயோ மாஸ்க் போட்டு உள்ளே போ ஹோட்டல் உள்ளே போகிறாங்க சயின்டிஸ்ட் என்னடா இவங்க மாஸ்க் ஒரு வேலை அவங்க ஊரில் கல்ச்சர் அப்படி போல மாஸ்க்லாம் போடுறது அப்படின்னு நினச்சி நான் பார்த்தா தான் மார்ச்லாம் தெரிஞ்சு மொத்த ஊர் லாக்டவுன் மாஸ்க் போட சொல்லிட்டாங்க. அது மாதிரி எனக்கு ஒரு டவுட் இருக்குது, ஏன்னா வேணுட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருப்பானு. ஏன்னா கரெக்டாக இத்தாலியில் நிறைய பேர் சைனாலேருந்து போய் வேலை பார்க்குறவங்க இருக்காங்க. அப்போ அது வந்து இத்தாலி ஃபெஸ்டிவல் டைமா, கரெக்டாக அந்த லீவ் டைம்ல சைனாலேருந்து எல்லாம் ஊருக்கு போயிட்டு திரும்பி வர டைமா, அந்த டைம் மார்ச் டைம் கரெக்டாக அப்போ பீக் ஆயிடுச்சு. பட் ஆனால் பாருங்களேன், இப்போ COVID-19 வந்து சைனா தான் ஃபர்ஸ்ட் வந்தது, சைனா பார்த்தா இப்போ ரிலீவ் ஆகி நம்ம தான் வந்து இனியும் அதுலேருந்து வெளியே வர முடியாமல் இருக்கும். அவங்க கரெக்டாக இதாகி வந்துட்டு இருக்கிறாங்க, அதனால தான் ட்ரம்ப் காண்டாகி அதுக்கு சைனா வைரஸ்னு ஒரு பேர் வச்சார். அதனால தான் அவருக்கே திரும்பி பாசிட்டிவ்லாம் வந்துடுச்சு போல அவர். அது ஆனால் எனக்கு இதை நம்பவே மாட்டேன் நான், இது ரொம்ப பேண்டமிக் ரொம்ப கொடிய நோய்னா. ஏன்னா டெத் ரேட்டு below 1%, இது அவ்வளோ பெரிய நோயே கிடையாது. இது எதுக்கு இவ்வளோ பெரிய ஹைப் கொடுத்தானுங்கன்னு இன்னும் தெரியல. அதுவும் தமிழ்நாட்டில் ரொம்ப ஹைப் மாதிரி ஆயிடுச்சுல, எவன் செத்தாலும் கொரோனான்ற மாதிரி இருந்தது. எவனாச்சு ஒரு மாதிரி உடம்பு சரியில்லைன்னா அந்த மெடிக்கல் ஷாப்பில் ஒரு தலைவலி மாத்திரம்னா உன் பேர் சொல்லி எதுக்கு அப்படி இப்படிலாம் நோட் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. அதுக்கப்புறம் மார்ச்லயே மறுபடியும் ஒலிம்பிக்ஸ் ரொம்ப நாள் கழிச்சு மறுபடியும் போஸ்ட்போன் பண்ணாங்க. இது வரைக்கும் 3 வாட்டி கேன்சல் பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி, இந்த World War 1, World War 2 அதுக்காக கேன்சல் பண்ணாங்க. இப்போ தலைவன் கொரோனாக்காக கேன்சல் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் வந்து அந்த நேம் வந்து இனிமேல் இந்த வாட்டி டோக்கியோ தான் பண்றாங்க. டோக்கியோ ஒலிம்பிக்ஸ் 2020 தான் வச்சிருக்காங்க, அது நேம் கூட அப்படியே மாத்திரம். ஏன்னா அது வந்து 4 இயர்ஸ்க்கு ஒரு வாட்டி வரதான், இப்போ அடுத்த வருஷம் போனால் 2021. லிங்க் விட்டு போயிடுன்னு சொல்லிட்டு அப்படியே 2020 இருக்கிறாங்க. அந்த மாதிரி நமக்கு இப்ப ஒலிம்பிக்ஸ் மட்டும் இல்ல, நமக்கு இந்தியாலே வந்து T20 வேர்ல்ட் கப் நடக்க வேண்டியது, அதுவும் இந்தியா ஹோஸ்ட் பண்ணுது. போன வாட்டி பண்ணிருந்தாங்க, வெஸ்ட் இண்டீஸ் வின் பண்ணிருந்தாங்க, இந்த வாட்டி இந்தியால ஹோஸ்ட் பண்ணாங்க, பார்த்தா இந்த மாதிரி ஆயிடுச்சு. அதனால நமக்கு மார்ச்ல IPL வர வேண்டிய மார்ச், அது செப்டம்பர் அக்டோபர்ல தான் வந்தது. அந்த மாதிரி அப்புறம் இந்த பப்ளிக் எக்ஸாம் நம்ம எல்லாம் நினைச்சு பார்த்துருப்போமா, எவனாச்சும் பப்ளிக் எக்ஸாம் போய் ஆல் பாஸ் போடுவான்னு, இந்த கொரோனா பண்ணிவிட்டது அதனால பசங்களும் ஆல் பாஸ். அதுக்கப்புறமா வந்து இன்னொன்று என்னன்னா, இந்த எப்படி சொல்றது, இந்த படம் ஃபேன்ஸு அவங்களுக்குலாம் வந்து ஒரு ட்ரீட் மாதிரி என்னன்னா, அந்த பாராசைட் மூவி இருந்ததுல பார்த்து டிஃப்ரெண்ட்டாக ஒரு இதில் சொல்லியிருந்தேன், அந்த மூவி வந்து பெஸ்ட் பிக்சரைசேஷனுக்கு வந்து ஆஸ்கர் அவார்டே வாங்கிடுச்சு. அது 6 அவார்ட்ஸ் அவ்வளோ வாங்கிச்சு, ஃபர்ஸ்ட் ஃபாரின் லாங்குவேஜ் ஃபிலிம் டு என்டர் ஆஸ்கர், அதோ சொன்னாங்க மெயின் ஸ்ட்ரீம் ஆஸ்கரும் வாங்கினது. அது மட்டும் இல்லை, இப்போ நீ பப்ளிக் எக்ஸாம் சொன்னதான் ஞாபகம் வருது, இந்த வருஷம் டாப் பிராண்ட்ஸ்லாம் இருக்குல்ல, ஆப்பிள் நெட்ஃப்ளிக்ஸு அமேசான் அந்த மாதிரி டாப் பிராண்ட்ஸில் வேலைக்கு எடுத்தவங்க 50% வந்து காலேஜ் டிகிரி இல்லாதவங்களாம். அவங்க அமெரிக்கா அஃபிஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி ஸ்கில் பேஸ்டு தான் இனிமேட்டு எடுக்க போகிறோம், டிகிரி பேஸ்டு இல்லை. அதனால் இனிமேட்டு காலேஜ் ஸ்கூல் காலேஜ்லாம் சும்மா போயிட்டு வரணும் வேணால் போகலாம். ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கான இப்போ காலேஜ் முடித்த எங்களுக்கு ஒர்க்குக்கான குவாலிஃபிகேஷன் அதில் இல்லைன்ற, ரொம்ப பின்தங்கி இருக்காங்க காலேஜ் ஸ்கூல்லாம், நாங்கள் ரொம்ப அட்வான்ஸாக போயிட்டுருக்கோம், அதனால எங்களுக்கு டிகிரி முக்கியம் இல்லை, எங்களுக்கு ஸ்கில் தான் முக்கியம்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. ஆ சரி, இப்போ ஏப்ரலுக்கு வருவோம். தலைவன் ட்ரம்ப் இருக்கான்ல, என்ன பண்ணாரு, WHO இருக்குல்ல வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், அவர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி சைனா நினைச்சிருந்தா கொரோனா வைரஸ் ஸ்டாப் பண்ணியிருக்க முடியும், வேணும்ட்டே பரப்பு விட்டாங்க அப்படின்னு இருக்காரு. அவங்க வந்து இல்லை, அந்த மாதிரி ஒரு நாட்டை நம்ம காரணம் சொல்ல முடியாது, இது ஒரு பேண்டமிக், உலகம் ஃபுல்லாக வந்து தான் வந்து, இல்லை இல்லை இது சைனா வைரஸ் தான், நீங்கள் ஒரு நாட்டுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்கன்ட்டு இந்த மாதிரி வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனுக்கு அமெரிக்காவிலேருந்து ஒரு ஃபண்டு கொடுப்பாங்க வருஷம் வருஷம், அமெரிக்கா ஜெர்மன் எல்லா நாடும் அந்த மாதிரி கொடுப்பாங்க. இவர் என்ன பண்ணிட்டாரு, நான் அமெரிக்கா சார்பாக கொடுக்குற ஃபண்டை கட் பண்ணுறேன் இந்த மாதம் மார்ச்சில் ஏப்ரல்லேருந்து கட் பண்ணுறேன் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம தலைவர் என்ன பண்ணுறாரு, இவர் பில்கேட்ஸ் அதை நான் கொடுத்துட்றேன் அவர் கொடுக்க ஆரம்பிச்சார். அதே மாதிரி இப்போ ஏப்ரல் மந்த்தில் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் விஜயோட மூவி வந்து ரிலீஸ் ஆகிற மாதிரி இருந்தது. எப்போவுமே அவர் ரிலீஸ் பண்ணுறாருன்னா ஒன்று பொங்கல் ரிலீஸ் பண்ணுவார், இல்லைனா தீபாவளி ரிலீஸ் பண்ணுவார், இந்த ரெண்டு ஃபெஸ்டிவல் வந்து அவர் மூவி தான் இருக்கும். இந்த வாட்டி ஃபஸ்ட் டைம் ஒரு சம்மரில் படம் பார்க்கலான்னு சொல்லிட்டு ரொம்ப வெயிட் பண்ணியிருந்த மாஸ்டர் கடைசியில் படுபாவி பசங்க இந்த மாதிரி பண்ணிட்டானுங்க லாக்டவுனை போட்டு. அது இல்லாமல் அவர் நடிக்க வந்து 28 வருஷம் ஆகுது, ஒரு வருஷத்தில் கூட அவர் மூவி மிஸ் ஆனதே இல்லையா, இந்த 2020 அவர் மூவி மிஸ் ஆயிடுச்சு. இப்போ அந்த மூவி வந்து 21 ஜான்வரியில் வருதுன்னு சொல்கிறாங்க,
சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அது மாதிரி இப்போ லாக்டவுன் ஓரளவுக்கு ரிலாக்ஸ் பண்ணியாச்சு, தியேட்டர்ல ஓபன் பண்ணியாச்சு, ஆனாலும் இப்போ ஓடிடி ஃபுல் கண்ட்ரோல் எடுத்துட்டாங்க. இப்போ நிறைய படம் இப்போ டிஸ்னில ரிலீஸ் ஆகும், ஹாட்ஸ்டார் தியேட்டர் ஓபன் ஆயிடுச்சு, ஆனா அவனுங்க மறு மறுக்க ரிலீஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்போ தியேட்டர் ஆளுங்களையும் எதுவும் கேட்க முடியல அவங்களால. இப்போ நம்ம நிறைய பேர் ஹீரோஸே நிறைய கடன் வாங்கி அந்த மாதிரிலாம் இது பண்ணியிருக்காங்க ப்ரொடியூசர்ஸ், அவங்களுக்கும் வேற வழியில ஓடிடியில ரிலீஸ் பண்றாங்க, தியேட்டர் ஆளுங்களும் கேட்க முடியல. அவனுங்க என்ன சொல்றாங்களா, இப்ப எங்களால கேட்க முடியல, ஆனா எங்களுக்கும் ஒரு டைம் வரும், அப்ப நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்னதான் வந்து ஓடிடி வந்து ஃபியூச்சரா இருக்கலாமே தவிர, பட் ஆனா எல்லாருமே வந்து தியேட்டர்ல தான் போய் படம் பார்க்க விரும்புவாங்க. அதுவும் புது படம், அதுவும் பிக் ஹீரோஸ் படம்லாம் வந்து தியேட்டர்ல பாக்குறதுதான் அது ஒரு கெத்தா இருக்க மாதிரி இருக்கும். பட் ஆனா ஓடிடி வந்து இப்ப நல்லா வளர்ந்து வருது, எனக்கு தெரிஞ்சு ஃபியூச்சர்ல அதுவா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா அதான் ஃபியூச்சர். ஏன்னா இப்போ நெட்ஃபிளிக்ஸ் வந்து லண்டனுக்கு மட்டும் தனியா $2 billion ஒதுக்கியிருக்காங்க, லண்டனுக்கு மட்டும் ஷூட்டிங்க்கு அந்த மாதிரி பர்பஸ்க்கு. அந்த மாதிரி அவன் பயங்கர இன்வெஸ்ட் பண்ணி எடுத்துட்டு இருக்காங்க, அதுதான் ஃபியூச்சர். அதே சமயம் அந்த மாதிரி வர்றது ஒன்றும் தப்பு இல்லை, ஏன்னா தியேட்டரோட அதிகரிச்சிருக்கும். ஏன்னா இப்போ வீட்டில் வேலை பேரண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் வர யோசிப்பாங்க தியேட்டருக்கு. இப்போ தியேட்டர் யார் வராங்கன்னு மோஸ்ட்லி பார்த்தா யங்ஸ்டர்ஸாக தான் இருக்கும், இந்த மாதிரி பெரியவங்க அவ்வளோவா வரமாட்டாங்க. இப்போ அவங்களுக்குலாம் இது சேர ஈஸியான பிளாட்ஃபார்மாக இருக்கும். பட் இதான் ஓடிடி வந்தாலும் அந்த தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்போவுமே அது அதுதான் என்ன சொல்கிறேன், தியேட்டர்ல ரிலீஸ் ஆகட்டும், ஒரு வாரம் கழிச்சு ஓடிட்டு அந்த மாதிரி வந்தா நல்லா இருக்கும். ஏன்னா சூரியரை போட்டே வந்தது, என்னதான் நம்ம டிவியில உட்காந்து பார்த்தாலும் அந்த தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத மாதிரி தான் இருந்தது. அதுதான் அப்படி வந்தா நல்லா இருக்கும். ஆனா இப்போ மர படம்லாம் பார்த்தா, இப்ப ஜெயம் ரவி படம் கூட வரப்போகுது, அது ஸ்ட்ரைட்டா ஓடிடியில வரும், ஏன்னா தியேட்டர் ஓபன்ல தான் இருக்கு. ஒரு அதுதான் நான் சொல்றேன், ஃபுல்லா ஓடிடி ஃபுல் கண்ட்ரோல் எடுத்துட்டாங்களா அந்த மாதிரி. அதான் இந்த மாதிரி ஆல்ரெடி கமல் ட்ரை பண்ணியிருந்தாருல ஓடிடி ரிலீஸ் மாதிரி, அது அப்போ ரொம்ப பயங்கரமா பேசி அதெல்லாம் விடக்கூடாது அப்பெல்லாம் நாங்க அப்படி இப்படின்னு சண்டை போட்டாங்க, அது பெரிய பிரச்சனையாச்சு. விஸ்வரம் ஆமா, பட் வந்து ஓடிடினா இந்த மாதிரி ஏதாவது நார்மல் பட்ஜெட் படம் அப்படின்னா விடலாம், இதுவே ஒரு பெரிய பட்ஜெட் படம் அப்படின்னா அது ஓடிடியில விட்டா அந்த ரீச் கிடைக்கும், ரீச் கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க, இதுவே வந்து தியேட்டர்ல வந்தா வந்து கன்ஃபார்மா போ, அது வந்து ஒரு இதுதான் ஆயிடும். அந்த மாதிரி அந்த படத்துக்குன்னு ஒரு சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் வச்சிருப்பாங்க. இப்போ அதனால தான் KGF 2 அந்த ஹீரோவே சொல்லியிருக்காரு, நாங்கள் படத்தில் நிறைய சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் ட்ரை பண்ணியிருக்கோம், இப்போ அந்த ஓடிடியில் பார்த்தா நம்ம என்ன ஸ்பீக்கர் வச்சிருக்கோமோ அதில் தான் கேட்கும், அதனால தான் அவர் ரொம்ப பிடிவாதமாக இருக்கார் யாஷ். KGF-ல எப்படி அந்த ஒரு முதலாளிக்கு எதிர்த்து மக்கள் போராடுவாங்கல்ல, அந்த மாதிரி மே மாதத்தில் ஒரு புரட்சியே விடுஞ்சுது அமெரிக்காவில், அந்த மாதிரி பிளாக் லைவ்ஸ் மேட்டர். ஜார்ஜ் ஃப்ளாய்டு அவர் செத்ததுக்கப்புறம் பயங்கர இதுவாச்சு, பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு, உலகம் ஃபுல்லாக சோசியல் மீடியாவில் பயங்கர ட்ரெண்ட் ஆயிடுச்சு, அந்த மாதிரி போயிட்டு இருந்தது. அதான் அந்த ரேசிசம்ன்றது எதனால வருதுன்னே தெரியல. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாட்டில் இந்தியாவில் வந்து அது வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கு, அதுதான் இந்தியாவில் பெருசாக தெரிய மாட்டேங்குது. இல்லை இங்கே நம்ம கேஸ்ட்ன்ற பேரில் இருக்கு, அங்கே கலருன்ற பேரில் இருக்கு. கேஸ்ட் நம்ம உள்ளே வச்சுட்டு இருக்கோம், அங்கே கலர் வெளியே தெரியுனால அது இந்த ஃபுட்பால்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லாமே இருக்குல்ல, அந்த பேலட் ஒலிலாம் அழுவாரு, அது ஒரு பெனிஃபிட்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு. ஏன்னா இப்போ நம்ம கேஸ்ட்டு இந்தியாவில் பொறுத்த ஒரு கேஸ்ட் இருக்கனால நான் இந்த கேஸ்ட்னு யாருக்கும் வெளியே தெரியாது, இப்போ நம்ம போய் நார்மலாக இருந்துக்கோம், அங்கே வெளியே போனாலும் பிளாக்குன்னு தெரியாது, நம்ம ஒதுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அதனால என்ன பண்ணாங்க, அவங்க வெறித்தனமாக பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்போ ஃபுல்லாக பாப்புலாம் அவங்க கண்ட்ரோல் தான், பாப் மியூசிக் இந்த மாதிரி கேனியவர்ஸ் அந்த மாதிரி நிறைய பேர் பாப்புல பெரிய ஆளாக இருக்காங்க, வேற வழி இல்லை, நம்ம சாதிச்சு தான் ஆகணும் அந்த மாதிரி வந்திருக்காங்க. இதில் நிறையா இந்த பிளாக் லைவ்ஸ் மேட்டர்னு நிறைய போராட்டம் நடந்தது, அந்த மாதிரி ரோடெல்லாம் பிளாக் பண்ணாங்க, சிட்டியெல்லாம் அடிச்சுன்னு இருக்கு, அந்த நிறைய தப்பும் நடந்தது, நிறைய லூட்டிங்கும் நடந்தது, மால்குள்ளே போய் திருடுறது, அந்த மாதிரி கடையெல்லாம் அடிச்சு உடைக்கிறது ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போனாங்க. அந்த அந்த ஏரியாவே அந்த மாதிரி ஆக்கிட்டாங்க எல்லாருமே. அப்புறம் இந்த கிரிக்கெட்லலாம் கூட அவங்களுக்கு இப்போ எதாவது வின் பண்ண, அந்த ஹர்திக் பாண்டியா கூட வின் பண்ணிட்டு அந்த முட்டி மாதிரி போட்டு இப்படி காட்டுவான் அவருக்கு டெடிகேட் பண்ணுற மாதிரி, அதை ஒரு இது மாதிரியே எல்லாருக்கும் பரவாக ஆரம்பிச்சிட்டானுங்க. இப்போ ஜூனுக்கு போயிடலாம், ஜூனில் வந்து திருப்பியும் வந்து இந்த எபோலோ வைரஸ் இருக்குல்ல ஆஃப்ரிக்காவில் வந்தது, திருப்பியும் வந்து ஆஃப்ரிக்காவில் வர ஆரம்பிச்சுது, நிறைய பேர் ரொம்ப அஃபெக்ட் பண்ணிடுச்சு. ஆமாம், நிறைய பீக் ஆகிட்டு இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி இப்போ மே மாதத்துலாம் நிறைய லூட்டிங் நடந்ததுன்னு சொன்னதுலாம் பிளாக் லைவ்ஸ் மேட்டர். அந்த மாதிரி ஜூனில் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு ஃபேமஸான யூடியூபர் ஜேக் பால்னு கேள்விப்பட்டிருக்கியா, ரொம்ப பயங்கர கான்ட்ரவர்சியான யூடியூப். அவர் வீட்டில் ஒரு ரைடு FBI ரைடு வந்தது, எப்படி ரைடுனா எப்படி பெரிய ஒரு நான் ரெண்டு ட்ரக்கு ஃபுல்லாக மிலிட்ரி மேன் அந்த மாதிரி ஒரு யூடியூபர் வீட்டில் எதுக்கு இவ்வளோ ரைடு அப்படின்னு பரபரப்பாக பேசினாங்க. இன்னும் பார்த்தா வீட்டுக்குள்ளேருந்து ஒரே கன்னாக எடுக்கிறாங்க, அந்த மாதிரி லூட்டிங்கில் நிறைய கன் எடுத்திருக்காங்க. அது எட்டுன்னு வந்தது இல்லாம என்ன பண்ணிருக்காங்க, லூட் பண்ணும்போது வீடியோ எடுத்து இன்ஸ்டாகிராம் அங்கதான் பையன் தப்பு பண்ணிருக்காங்க.
அந்த மாதிரி அது பெரிய பிரச்சனையாச்சு. அந்த மாதிரி இப்போ நம்ம வெளிநாட்டிலலாம் சொல்லிட்டு இருக்கோம் பிளாக் லிவ் மேட்டர் அந்த மாதிரிலாம் சாவடிக்கிறாங்கன்னு. அப்படி இருக்கும்போது இப்போ நம்ம தமிழ்நாட்டிலே வந்து அந்த ஜெயராஜ் பெனிக்ஸ்ன்னு அந்த கஸ்டடியில் எடுத்து அது ரொம்ப பயங்கரமான ஒரு பரபரப்பான நியூஸாக போயிட்டு இருந்தது. நல்ல வேலை கடைசியில் அவங்களுக்கு அந்த நீதியும் கிடைச்சது. அதுதான் ரொம்ப பார்க்கும்போது ரொம்ப கோவம் வந்தது. என்னடா இப்படி இருக்கானுங்கன்னு. அதுதான் அந்த ட்ரெஸ் எல்லாம் மாத்தி கொடுக்குமோ அதெல்லாம் ஒண்ணு இல்ல, சும்மா ரத்தம் தான் மாத்தி கொடுக்கும். இதெல்லாம் வந்து நம்ம படத்துல தான் பாத்துருக்கோம். விசாரணை படத்துல பார்க்கும்போது படமே நம்மளுக்கு அப்படி ஒரு இது கொண்டு வந்தப்ப நேரில் வந்தது அப்படின்னா தெரிஞ்சப்போ ஒரு மாதிரி அப்படி ஃபீலிங்கா இருந்தது. இப்படிலாம் நடக்குமா அப்படின்ற மாதிரி. அதான் ஆனா பட் இந்த இதுக்கு வந்து சுஜித்ரா இருக்காங்கல்ல நம்மளோட அந்த சிங்கர் சுஜித்ரா, அவங்கலாம் ரொம்ப அதான் இந்த விஷயம் வந்து தமிழ்ல பேசினா யாருக்கும் அவ்வளவு ரீச் ஆக மாட்டேங்குன்னு சொல்லிட்டு அவங்க இங்கிலீஷ்ல பேசி நிறைய போஸ்ட் எல்லாம் போட்டிருந்தாங்க. அதனாலே கொஞ்சம் நிறைய ஹெல்ப் எல்லாம் நமக்கு கிடைச்சிருந்தது. அதுக்கப்புறம் ஜூலை கொஞ்சம் லாக்டவுன் எல்லாம் ரிலீஸ் பண்ணாங்க, கொஞ்சம் நார்மலா லைஃப் போயிட்டு இருந்தது. கடலாம் கொஞ்சம் துறக்க ஆரம்பிச்சு அந்த மாதிரி. இதுக்கப்புறம் சரியாயிடும் போயிட்டு இருந்தா ஆகஸ்ட்ல ஒரு அணுகுண்டே போட்டாங்க அமோனியா நைட்ரேட்டு அந்த மாதிரி ஒரு இது, அது ஸ்டோர் பண்ணி வச்சிருந்திருக்காங்க. அது என்னாச்சு ரொம்ப ஹீட் ஆயிடுச்சா என்னன்னு தெரியல, வெடிச்சிருச்சு பயங்கரமான சேதாரம் ஆயிடுச்சு அந்த லெபனன் நாடியை. பாவம் அந்த வீடியோவே வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப பயமா தான் இருந்தது. அந்த வீடியோ எடுக்கிற வீடியோ வரைக்கும் அப்படியே ஒரு மாதிரி தான். நான் அப்படிதான் சும்மா இன்ஸ்டாகிராம் பார்த்தது வந்து அந்த வீடியோ ஒன்று வந்தது. என்னடா அது பயங்கரமா இருக்குன்னு பார்த்துட்டு வெளியே வர நிறைய வர ஆரம்பிச்சிச்சு. என்னடா அது பார்த்தா இப்போ ரீசெண்டாக நடந்திருக்கு. லெபனன்றதே ஒரு ஏல நாடு போல, நிறைய கடன் இருக்கு அந்த மாதிரி நாடு போல. அது ஆனோடனே அப்போதான் தெரியுது அந்த நாடை பத்தி அதுக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்கான். சரி அதை முடிஞ்சதுன்னு பார்த்தா நம்ம ஊருக்கு வந்தா சென்னையில அது அதோட டபுள் மடங்கு பவர். ஆனா இது நம்ம ஊர்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்களாம். இந்த மாதிரி ஒரு ஷிப் வந்திருக்கு, கார்கோ ஷிப். அதுல சரியா பேப்பர்ஸ் இல்லைன்னு அதை இது பண்ணிருக்காங்க, லாக் பண்ணி இங்க வச்சிருக்காங்க. அது சரியா அவங்க இது பண்ணல போல, அதை அப்படியே வச்சிருந்துருக்காங்க. அப்புறம் இந்த நியூஸ் வந்தோடனே இந்த நியூஸ் வந்துருச்சு. அதான் என்னடா இது இங்கே இவ்வளோ வச்சிருக்கீங்க அப்படின்ட்டு. அப்புறம் என்ன பண்ணிருக்காங்க, ஆன்லைன்லாம் ஆக்ஷன் மாதிரி விட்டு கொரியன் கம்பெனிக்கு எதோ வித்துருக்காங்க அந்த சரக்குலாமா. அது இதுக்கு வரத்துக்கு யூஸ் பண்ணுவாங்களா அந்த மாதிரி குண்டு மாதிரி வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா போற போக்கில் உருண்டை மாதிரி பிடிச்சி திங்க் பண்ணிட்டு. அந்த ஆகஸ்ட்லேயே மக்கள் ரொம்ப ஃபர்ஸ்ட்ரேட் ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆன்டி லாக்டவுன் ப்ரொடக்ட்லாம் நிறைய வர ஆரம்பிச்சிச்சு. நான் நினைச்சேன் இது வரும்னு, இவ்வளோ சீக்கிரம் வரும்னு நினச்சி பார்க்கல. இந்த மாதிரி சில பேர்லாம் ரொம்ப கடுப்பாக ஆரம்பிச்சிட்டானுங்க. என்னடா பெரிய பேண்டமிக்ன்றீங்க, நான் எக்கனாமியே ஓப்பன் பண்ண மாட்டேங்க, சாப்பாடுக்கெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு அவன் ப்ரொடெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். தான் இந்த ஒயின் ஷாப்லாம் ஓப்பன் பண்ண ஆரம்பித்தாங்க. கடைக்கு போனால் அடி, ஒயின் ஷாப் போனால் போகலாம் அந்த மாதிரி விட்டுட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி காய்கறி ஒரு மீம் கூட வந்தது, காய்கறி வாங்குவோம் அடிச்சுட்டு வந்துட்டு ஒயின் ஷாப் வரிசையில் வரலாம். அதான் வந்து எப்படி சொல்கிறதுனா இது எல்லாருமே வந்து அப்போதான் வந்து வெளியே விட்டாங்க. உடனே எல்லாரும் ரொம்ப ஆனால் இப்போ எப்படி எப்படி சொல்கிறேன், இந்த ஜூவில் வந்து சிங்கம் கரடி எல்லாம் திறந்து வெளியே விட்ட மாதிரி எல்லாருமே வந்து கூட சரி இது ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் மாஸ்க் நிறைய பேர் போடலன்னு ஃபைன் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த வண்டிலாம் கூட பிடுங்கி வச்சுருந்தாங்க, எத்தனையோ இது வண்டி பிடுங்கி வச்சுருந்தோம் அப்படிலாம் இது பண்ணியிருந்தாங்க. ஒரு ஃபன்னாதான்ப்பா இருந்தது. ஆனால் ஆகஸ்ட் மந்த்ஸில் வந்து கிரிக்கெட் ஃபேன்ஸ்லாம் ரொம்ப ஒரு கஷ்டமான நிலைமையாக இருந்தது. ஏன்னா வந்து இந்த ஆகஸ்ட் 15 இந்த தோனி வந்து ரிட்டையர்மெண்ட்டை சொல்லிட்டாரு, சொன்ன மனுஷன். ஆனால் எல்லாருக்கும் ஒரு லக்கியான இதுனா அவர் சென்னையில் தான் வந்து ரிட்டையர்மெண்ட்டே சொல்லியிருக்காரு. அவர் சொல்லிட்டு இப்படி வெளியே போகிறாரு போல சுரேஷ் ராதுக்குள்ளே நானும் ரிட்டையர் ஆகிறேன்றாங்க. அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை எதில் காட்டுறாங்க, மேட்ச்ல காட்ட சொன்னா இங்க அவங்களோட பார்ட்னர்ஷிப் தான். இன்னும் ஃபேர்வெல் மேட்ச் கூட இன்னும் வைக்கல. அவர் அது கேட்டிருக்காங்க, பட் அவர் எப்படியும் அவர் நார்மலாவே கப்பு வாங்கினாலே இப்படி கொடுத்துட்டு போய் நிக்கிறவர். அவர் எனக்கு இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க அந்த மாதிரி சொல்றாருன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் செப்டம்பர் வந்தது, ரஷ்யா எப்பவும் போல அவனுங்க ஸ்மார்ட்னு நிரூபிச்சிட்டானுங்க. ஏன்னா செப்டம்பர் 8 அன்னைக்கு அவங்க வேக்சின் அபிஷியலா ரிலீஸ் பண்ணாங்க. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் வேக்சின் ரிலீஸ் பண்ணு. கொஞ்ச நேரத்தில் ரஷ்யாவிலே என்ன பண்ணா, சில சயின்டிஸ்ட் எல்லாம் இல்லை அது இன்னும் பவர்ஃபுல்லா இல்லை அப்படி இப்படின்ற நியூஸ் எல்லாம் வந்தது. அப்படி போயிட்டு வந்தது. அதே செப்டம்பர்ல என்னாச்சு, டிக்டாக்கை பேன் பண்ணிவிட்டானுங்க. அது வேற ஏன்பா ஞாபகப்படுத்த நெஞ்செல்லாம் முன்னாள். இப்போதான் ஒரு 1000 பேர்கிட்ட ஃபாலோவர்ஸ் வந்திருந்தானுங்க, படுபாவை பசங்க லாக் பண்ணி விட்டு போயிட்டானுங்க. அதான் என்ன சொன்னாங்கன்னா, இப்போ சைனா அமெரிக்கா அந்த மாதிரி வார் வேர்ல்டு வார் 3 வர மாதிரி இருந்தது. அப்போ நம்ம பார்டர்ல வேற சண்டை போயிட்டு இருந்தது இந்தியா வர்சஸ் சைனா.
அப்ப சைனாக்கு ஏதாவது பதிலடி கொடுக்கணும்னு என்ன பண்ணாங்க, இந்த மாதிரி சைனா ஆப்ஸ் எல்லாம் ஃபுல்லா தரப்பினாங்க. அது ஒரு லிஸ்டே போட்டிருந்தாங்க டிக்டாக் மட்டும் இல்ல, அது ஒரு பட்டியலே போட்டிருந்தாங்க. மொத்தம் அதுல ஒரு 10 ஆப் என் போன்ல இருந்தது. நான் தேச துரோகி இல்ல அப்படின்னு சொல்லி அப்புறம் எல்லாத்தையும் எல்லாருமே அந்த ஆப் நம்ம போன்ல யூஸ் பண்ணி தான் இருந்தோம். நல்லா இதுவா கரண்டிங், அது நல்லா புத்திசாலித்தனமான மூவ் தான் சொல்லுவேன். ஏன்னா அவங்க ஒரு எக்கனாமிக் ஒரு இது கூட சவால் கொடுக்குற மாதிரி. ஆனா ட்ரம்ப் இதோட புத்திசாலித்தனமா ஒண்ணு பண்ணிட்டாரு. சைனால பொறுத்த வரைக்கும் என்னன்னா, எந்த ஆப்பா இருந்தாலும் கவர்மெண்ட் தான் சுப்ரீம் கண்ட்ரோல். அவங்க நினைச்சா ஆப்புக்குள்ள போய் பார்க்கலாம், என்ன வேணா பண்ணலாம். இந்தியா என்ன நினைச்சாங்கன்னா, இப்ப சைனா கண்ட்ரோல்ல இருக்கனால அவங்க நம்மளை வேவு பார்க்க வாய்ப்பு இருக்கு, நம்ம ஆர்மி பீப்புள்லாம் போன் வச்சுப்பாங்க, வேவு பார்க்க வாய்ப்பு இருக்கு, அதை சொல்லி எங்க நாட்டுக்கு பாதிப்புன்ட்டு நிப்பாட்டாங்க. நம்ம ஸ்டார்டிங்ல அப்படிதான் சொன்னாங்க, இந்த பெரிய பெரிய அபிஷியல்ஸ் அவங்க போன்ல இருக்க டீடைல்ஸ் திருடுறாங்கன்னு சொல்லி அந்த மாதிரி பொறுமையா பிளாக் பண்ணாங்க. அப்புறம் நீ மட்டும் எல்லாரும் எல்லா இந்தியன்ஸ்லயும் பிளாக் பண்ணிட்டாங்க. அது சில பேர்லாம் வந்து கொரியன் வெர்ஷன் எல்லாம் வச்சுட்டு இருந்தாங்க. அது ட்ரம்ப்போட புத்திசாலித்தனமா என்ன பண்ணாரு, அவர் பெரிய பிசினஸ் மேன், அவர் புத்திசாலித்தனமா என்ன பண்ணாரு, சைனாவோட ரைட்ஸ் வந்து அமெரிக்கா கொடுத்துருங்க, அமெரிக்காவோட ரைட்ஸ் அமெரிக்கன் கம்பெனி கொடுத்துருங்க அப்படின்னு. ஃபேஸ்புக் அந்த மாதிரி கம்பெனிலாம் சோசியல் மீடியா அந்த மாதிரி ஆக்டிவா இருந்தாங்க. ஆமா, இவங்க இருக்காங்க மைக்ரோசாஃப்ட், அவங்களால இதுக்குள்ள வர இன்டர்நெட்டுக்குள்ள வர முடியல, அவங்க அந்த கம்ப்யூட்டர் ஓஎஸோட நின்ட்டாங்க. இதுதான் சான்ஸ்ன்னு அவங்க வாங்கலாம்னு பார்த்தாங்க. ரெண்டு பேர் பேச்சுவார்த்தை நடந்தது, ஆனா செட் ஆகல. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரியல. ஆனா இந்த ஒரு இந்த பேண்டமிக்னால வந்து நிறைய பேர் வந்து சைனாவை டார்கெட் பண்ணிட்டு சைனால இருந்து எல்லாத்தையும் எத்திரு, அதான் இந்த மாதிரி கம்பெனி மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரிலாம் எத்திரு வந்து நம்ம இந்தியாவில் ஸ்டார்ட் அப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறைய இது போட்டிருந்தாங்க. ஸோ அது வந்து ஒரு இந்தியாவுக்கு வந்து எக்கனாமிக்லாம் ஒரு பூம் கிடைச்சிருக்கும். அநேகமா இங்கே நிறைய பேர் வருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் இந்தியாவை நோக்கி. ஏன்னா இப்போ ஆப்பிலே வந்து இந்தியாவில் வந்து ஐஃபோன் 12 வந்து முழுக்க முழுக்க இந்தியாவிலே பண்ணுறாங்க, இது பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்படி டிக்டாக் தான் பேன் பண்ணுறீங்கன்னு பார்த்தா போகிற போக்கில் இந்த பப்ஜி தூக்கிட்டு போயிட்டானுங்க. அந்த லாக்டவுன்லேயே இருந்த ஒரே ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ, அது மட்டும்தான் வெளியே போகாமல் எல்லாரோடையும் கனெக்ட் ஆன இந்த மாதிரி இருந்தது. போகிற போக்கில் அதையும் தூக்கி விட்டு போயிட்டானுங்க. ஆனால் பப்ஜி விளாட்றவங்க ஏதோ விபிஎன்ஸ் மூலியமாலாம் விளையாடிட்டு தான் இருக்காங்க. பட் அந்த பப்ஜியில் ஒரு அப்டேட் விட்டது வந்து ஃபஸ்ட்டு இருந்த பப்ஜியோட அந்த அந்த இது வந்து அந்த பப்ஜி ஃபீலே கிடைக்கல. உள்ளே போனோடனே ஏதோ புதுசாக ஏதோ புது வீட்டுக்குள்ள நினைஞ்ச மாதிரி இருக்குது. அதில் நிறைய பேர் விளையாட மாட்டாங்க. அப்புறமா நார்மலாக யாருக்குமே சர்வர் ஒர்க் ஆகலை. பட் ஆனால் இன்னும் கொஞ்சம் பேர்லாம் விளையாடிட்டு தான் இருக்காங்க. அந்த மாதிரி சொன்னாங்க, ரிலையன்ஸ் வாங்க போகுது, பப்ஜியும் டிக்டாக்கும் வாங்க போகுது அப்படின்னு. இதில் என்னடான்னு பார்த்தா, சரி பப்ஜி தான் இது பண்ணிட்டாங்க, ஃப்ரீ ஃபயர் விளாடுங்க அப்படின்னு டிவியில் நியூஸ்லாம் போட்டிருந்து திடீர்னு பார்த்தா ரொனால்டோவே இப்போ இது பாட்டு இது பண்ணி அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு அம்பாஸ்டர் ஆக்கிட்டாங்க ஃப்ரீ ஃபயருக்கு. அவரும் சேர்ந்து ஒரு கலாபரேஷன் மாதிரி பண்ணியிருக்காங்க. அதான், அப்போ இதுக்கு மேலே பப்ஜி பவல் தான் போல, ஃப்ரீ ஃபயர் தான் போல. இந்த மாதிரி ரொனால்டோக்கு இன்ஸ்டாகிராமில் ஒரு ஃபோட்டோ போட்டால் 14 crore ஆமே ஒரு ஃபோட்டோக்கா? ஆமாம், அவர் ஒரு வருஷத்தோட நெட்ஒர்க் மட்டும் வரசா காசு மட்டும் 700 crore. அந்த மாதிரி ஒரு நியூஸ் கேள்விப்பட்டேன். அந்த மாதிரி விராட் கோலி கூட நிறைய பிராண்டுக்கு இருக்காரு. அப்போ இப்போலாம் அவரே ஒரு பிராண்ட் வந்துட்டார், 8 ஒரு பிராண்டு, ஆளாளுக்கு ஒரு ஒரு பிராண்டாக ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க. அதே மாதிரி இந்த செப்டம்பர் மந்தில் கூட நம்மளோட ஃபேமஸான SBB அவர் கூட இறந்துட்டார். அது கூட ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்தது. அவர் எஸ்பிபி இறந்துட்டாரு. பட் ஆனால் வந்து நிறைய பேர் வந்து இந்த டிப்ரெஷன்னால வந்து ரொம்ப இறந்துட்டு போயிட்டாங்க. மெயினாக வந்து சுஷாந்த் சிங் ராஜ்பூத் கூட. அதே மாதிரி நிறைய அதான் இந்த லாக்டவுனில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வீட்டுக்குள்ளே இருக்கிறனால போல அது எப்படி நடந்துருக்கு போல. ஆமாம், அந்த கேஸ் இன்னும் போயிட்டு தான் இருக்குது. அது அப்படியே ட்ரக் கேஸாக மாற்றி நிறைய பேர் ஹீரோன்ஸ்லாம் மாட்டினாங்க. இது அந்த வீடியோஸ்லாம் கூட நிறைய ரிலீஸ் ஆச்சு. இந்த அதான் பாலிவுட்டில் பிக் ஸ்டார்ஸ் ஏ கிரேட் ஆக்டர்ஸ்லாம் உட்காந்து இந்த மாதிரி அதான். அதுக்கப்புறம் என்னாச்சு, நிறைய ஊரில் மறுபடியும் பீக் ஆக ஆரம்பிச்சிச்சு கொரோனா வைரஸ் அக்டோபரில். அதுக்கப்புறம் செகண்ட் லாக்டவுன் மாதிரி ஹெவியாக போட ஆரம்பிச்சாங்க. அப்படியே போச்சு அக்டோபர், அப்படியே போச்சு. அதுக்கப்புறம் நவம்பரில் மறுபடியும் அமெரிக்கன் எலெக்ஷன் ஆரம்பிச்சு, பயங்கர இதுவாச்சு. ஏன்னா எல்லாமே உலகம் ஃபுல்லாகவே அமெரிக்காவை சார்ந்து தான் இருக்குது. அதுதான் டாப் கண்ட்ரி, அங்கே என்ன அதுவும் அதுதான் மிச்ச கண்ட்ரிலாம் ரிஃப்ளெக்ட் ஆகும். அதனால அமெரிக்கன் எலெக்ஷன் பயங்கர பரபரப்பாக இருந்தது. ட்ரம்ப் ஜெயிச்சிட்டார்னா என்ன வேணா பண்ணுவார், அவருக்கு கொஞ்சம் இதுவான ஒரு எப்படி சொல்ற ஆல்பா மேல் மாதிரி அவர் என்ன வேணா பண்ணுவார். அந்த மாதிரி அவர் வந்தா ரொம்ப கஷ்டமாயிடும் அப்படி இப்படின்னு இருந்தது. ஒரு வழியா பைடன் ஜெயிச்சிட்டாரு. அது இல்லாம இந்த கமலா ஹாரிஸ் அவங்க கூட வந்து நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க, அவங்க வந்து வைஸ் பிரசிடென்டா வேர்ல்டுலே ஃபர்ஸ்ட், அமெரிக்காலே ஃபர்ஸ்ட் உமன் வைஸ் பிரசிடென்ட். அதான், அப்புறமா அது வந்து நம்ம ஊர்ல தமிழ்நாட்டுல கூட பயங்கரமா கொண்டாடி இருந்தாங்க பேனர் எல்லாம் வச்சு. ஸோ அது கொஞ்சம் பாக்குறதுக்கு கொஞ்சம் ப்ரௌட் மூமெண்டா இருந்துச்சு.
அந்த மாதிரி டிசம்பர்ல நம்ம ஏதாச்சும் வருமானு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம்னா பார்த்தா இந்த வாட்டி முன்னாடி அவுட் ஆஃப் த சிலபஸா நவம்பர்லயே நமக்கு ஒரு நிவார் புயல்னு வந்துருச்சு. அது ஆனா இந்த வாட்டி பயங்கர பிரகாஷனா இருந்துட்டாங்க. ஏன்னா வந்து கரண்ட் எல்லாம் கட் பண்ணிடுவோம் அந்த மாதிரி அவங்க பயங்கர பிரகாஷனால நம்ம அந்த அதுவும் இல்லாம நமக்கு அவ்வளவா பாதிப்பு தெரியல. ஒரு நாள் நம்ம கரண்ட் இல்லாம இருந்தது, கொஞ்சம் தண்ணியா இருந்தது. அப்புறமா அந்த நைட்ல நான் கவனிச்சேன் காத்துதான் அடி இடையிலா பயமா இருந்தது, காத்துதான் அடிக்குதான் சத்தம் மட்டும்தான் கேட்டிருந்தது. அந்த மாதிரி நான் கொஞ்ச நாள் முன்னாடி நோட் பண்ணேன், கவர்மெண்ட் வந்து ஒரு ஸ்ட்ரீட் ஓரமும் காவா போடுற மாதிரி அந்த மாதிரி எல்லாம் நிறைய பண்ணிட்டு இருந்தாங்க முன்னாடியே. கூட நிறைய பண்ணிருக்காங்க வாட்டர் போறதுக்கு என்னதான். பட் என்னதான் வாட்டர் போனாலும் இது இந்த ஏரியெல்லாம் இருந்த எத்தனை வீடு கட்டின இடத்துல வாட்டர் நிக்கதான் செய்யும். அப்படியே படிப்படியா நவம்பர் முடிஞ்சது, டிசம்பர் வர ஆரம்பிச்சது. சரி, கொரோனா ஓரளவுக்கு கம்மியாயிட்டு வர ஆரம்பிச்சது. அந்த மாதிரி தமிழ்நாட்டுல கூட டெய்லி கேசஸ் எல்லாம் கம்மியாயிட்டு வந்தது. அப்படி இப்படி போயிட்டு இருந்தது. பார்த்தா ஏலியன்ஸ் பத்தி பயங்கரமா சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி ரேடியோ சிக்னல் கிடைக்குது அந்த மாதிரி எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஏலியன்ஸ் பத்தி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கா நம்ம சேனல்லே பேசியிருக்கோம். அந்த வீடியோ வேணும்னா இந்த லிங்க்ல போய் பாருங்க. அப்புறமா வந்து இந்த டிசம்பர் மாசம் வந்து இந்த 800 இயர்ஸ்க்கு அப்புறமா வந்து கன்ஜங்ஷன்ற ஒண்ணு, அதாவது இந்த ஜூபிட்டரும் சாட்டர்னும் வந்து பக்கத்து பக்கத்துல இருக்கிற மாதிரி இது வந்து இப்பதான் 800 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்திருக்கு. அது பார்க்கவே கொஞ்சம் நல்லா இருந்தது பாக்குறதுக்கு. அது வந்து இனி வந்து 40 வருஷத்துக்கு அப்புறமா தான் தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்பதான் 400 வருஷமா 40 சொல்லி போட்டிருந்தாங்க. அதை பார்க்கணும் உயிரோடு இருக்கமா இல்லையோ. அந்த மாதிரி ஒரு வழியா முடிஞ்சிச்சு 2020 முடிய போகுது. ஆனா ஒரு விஷயம், ரஜினியோட பொலிட்டிக்கல் என்ட்ரி வருமா வரமாட்டாரான்னு ஒரு கன்ஃபியூஷன்ல இப்ப வரமாட்டேன்னே சொல்லிட்டாரு. அந்த மாதிரி இப்ப போயிட்டு இருக்கு. அதை பத்தி நீ என்ன நினைக்கிறா? இப்போ அவரு ஒருவன்னு பயங்கரமா இது பண்ணி கடைசியில வரமாட்டேன்ட்டாரு. அதான் நான் அது நான் என்ன நினைச்சேன்னா அந்த டஃப் கொடுப்பாரு வந்து நல்லா இருக்கும், எலெக்ஷனே வந்து இந்த கிரிக்கெட் மேட்ச் பாக்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைச்சேன், சேசிங் பாக்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். பட் ஆனா இவர் வரமாட்டேன்னு சொன்ன உடனே அந்த ஐப்பு குறைஞ்சிச்சு. பட் ஆனா இதுவே வந்து ஒரு தந்திரமா இருக்குமான்னு கூட ஒரு டவுட்டா இருக்கு. எனக்கும் ரொம்ப ஏமாற்றம் தான் இப்போ வரமாட்டேன்னு சொன்னது. ஏன்னா நான் தமிழ்நாடு அரசியல் இதுக்கப்புறம் வேற மாதிரி போகும்னு நினைச்சேன். ஏன்னா இது வரைக்கும் ஃபுல்லாகவே திராவிட பாலிடிக்ஸ் தான் இருந்தது தமிழ்நாட்டில். எப்பவுமே பாலிடிக்ஸ்ல ரெண்டு சொல்லுவாங்க, ஒன்று லிபரேட்டட், ஒன்று கன்சர்வேட்டிவ்னு. கன்சர்வேட்டிவ்னா கொஞ்சம் பழமைவாதம் அந்த மாதிரி, ஜாதி மதம்லாம் நம்புறவங்க அந்த மாதிரி. லிபரேட்டட்னா கொஞ்சம் முற்போக்கு தாட்ஸ் இருக்காங்க லெஃப்ட் அந்த மாதிரி, மனிதெல்லாம் சமான்னு நம்புறவங்க. இப்போ ஃபுல்லாகவே லிபரேட்டர் அந்த மாதிரி தான் இது தமிழ்ல. அந்த மாதிரி முற்போக்கு பெரியார் அந்த மாதிரி தான் இருந்தது. அது சொல்லிட்டு அவனுக்கு உண்மையா இருந்தாங்களான்னு ஒரு டவுட்டு தான். ஆனா என்ன ஒண்ணுனா, இப்போ ரஜினி வந்திருந்தாங்கன்னா ஒரு கன்சர்வேட்டிவா இருந்திருப்பாரு, ஒரு ஆன்மீக அரசியல் வெர்சஸ் பெரியார் அந்த மாதிரி திராவிட அரசியல் இருந்திருக்கும். எப்பவுமே என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு சிஸ்டத்துல ரெண்டுமே இருந்தாதான் அந்த சிஸ்டம் பேலன்ஸ்டா போவோம் அப்படின்வாங்க. இப்போ ஒரு பக்கம் இருந்தா அது சரியா போகாது. சரி, ரஜினி வந்தா ரெண்டு பக்கம் இருக்கும், ஆன்மீகமும் இருக்கும் இந்த மாதிரி திராவிடமும் இருக்கும், ஈக்குவலா எடுத்துட்டு போயிருவாங்க, ரெண்டு பேரும் போட்டி போட்டு பண்ணுவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா திடீர்னு அவரு இந்த மாதிரி வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. பரவாயில்ல, அவரு ஹெல்த் தான் பாத்துக்கணும். இப்ப நம்ம அவரு அரசியல்ல இருந்து நல்லது பண்ணுவாருன்னு நினைச்சோம். பட் அவர் ஹெல்த் தான் ரொம்ப முக்கியம்ன்றாங்க. பட் இப்ப தலைவன் வந்து அரசியல் வரனாலும் அவரோட படம் கொடுத்து நம்ம என்டர்டெயின் பண்ணலாம். ஒரு எழுச்சி உருவாக்குங்க நான் வரேன் அப்படின்னாரு. இப்போ திடீர்னு அந்த ஹாஸ்பிட்டல் அப்பலோட அறிக்கையே ஒரு டிஃப்ரெண்டா இருந்தது. இந்த மாதிரி யாரும் பாக்க கோவிடுக்கு நர மாதிரி இருக்க பரவற மாதிரி எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. என்ன யூஸ்வலா அந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க ஹாஸ்பிட்டல்ல, இந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்பவே ஒரு டவுட்டா இருந்தது இப்போ வரப்போறது இல்ல அப்படின்ன மாதிரி இருந்தது. அப்புறம் இவர் இருக்காருல்ல தமிழ் அறிவு மணியன், அவரோட கட்சி வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டாரு சூப்பர் ஸ்டாருக்கு. அவர் என்ன சொல்லியிருக்காரு, இனிமேட் எனக்கு அரசியல்ல சாதிக்க எதுவுமே இல்லை, நான் இதுக்கப்புறம் அரசியல்ல கலந்துக்க மாட்டேன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அப்புறம் ரசிகர்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, நேத்துல இருந்து ப்ரொடெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க, ரஜினி அரசியலுக்கு வரணும் அப்படின்னு. அவர் வீட்டுக்கிட்ட எல்லாம் பயங்கரமா க்ரௌடு வந்து ப்ரொடெஸ்ட் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நான் என்ன நினைக்கிறேன், ஒருவேளை ஒரு ஹைப்ப கிரியேட் பண்றாங்களோ, இந்த மாதிரி அவர் சொன்ன மாதிரி ஒரு எழுச்சியை கிரியேட் பண்றாங்களோ அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்தியன் ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுற மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஐசிஐசிஐ வந்து இந்த வாட்டி டெக்கேட் ஆஃப் தி கிரிக்கெட்டர் ஆஃப் தி டெக்கேட்னு ஒரு அவார்ட் இது பண்ணியிருக்காங்க. அதில் மூணு கேட்டகரி இருந்திருக்கு, ஒன்று டெஸ்ட் கிரிக்கெட் இருந்திருக்கு, அப்புறம் T20 ODI இருந்திருக்கு.
அதுல நம்ம எல்லாருமே பெருமைப்படுற மாதிரி விராட் கோலி வந்து ரெண்டு இதுலயுமே நாமினேட் இருந்தாரு. இப்போ அதுல வந்து ஓடிஐல வந்து அவர் தான் வின் பண்ணியிருக்காரு. செகண்ட் வந்து டெஸ்ட்ல வந்து நமக்கு ஸ்டீவ் ஸ்மித் வாங்கியிருக்காங்க, அப்புறம் ரஷீத் கான் வந்து T20 வாங்கியிருக்காரு. அப்புறம் இந்த ஓவரால்ல வந்து மேல் கிரிக்கெட்டராகவே நம்ம ஓடிஐல வந்து விராட் கோலி தான் வாங்கியிருக்காரு. அது வந்து ஒரு இந்தியன் ஃபேன்ஸுக்கு ரொம்ப பெருமைப்பட வேண்டிய விஷயம். நம்ம எல்லாருமே வந்து தோனி விராட் கோலின்னு சண்டை போட்டுட்டு இருக்கோம், அதான் அந்த கேஜிஎஃப்ல வர மாதிரி தங்கத்தோட அருமை தெரியாம தகவல் நினைச்சிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி நம்ம எல்லாருமே விராட் கோலி வந்து ஃபேன்ஸ்லாம் ரொம்ப சண்டை போடுறாங்க. அவங்க இந்த பாகிஸ்தான்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ்லாம் போட் பிடிக்கிறாங்க, வி டோன்ட் நீட் காஷ்மீர், வி நீட் விராட் கோலி. அந்தளவுக்கு ஒரு ஃபேமஸான ஒரு பிளேயர். அவரோட இந்த வருஷம் அவருக்கு என்ன நடந்திருக்குன்னா, அவர் இந்த வருஷம் வந்து அவரால் செஞ்சுரி அடிக்க முடியல, அது ரொம்ப கஷ்டமான விஷயம். பட் இருந்தாலும் அவர் இப்போ தலைவன் வந்து வீட்டுக்கு போயிருக்காரு, அவரோட மெட்டர்னிட்டி லீவில் இருக்காரு. ஸோ ஒரு குட்டி விராட் கோலியாக இல்லை அனுஷ்கா சர்மா ரிலீஸ் ஆகிறாங்களான்னு வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்து தோனி வந்து இன்னும் விதையை போட்டு தான் போயிருக்கேன்ற மாதிரி அவருக்கு ஒரு அவார்ட் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஸ்பிரிட் ஆஃப் த கிரிக்கெட்ன்ற மாதிரி ஒரு அவார்ட் கொடுத்துருக்காங்க. அது என்ன ஆயிருக்குன்னா வந்து 2011 ஒரு டெஸ்ட் மேட்ச் நடந்திருக்கு. அப்போ வந்து பேட்ஸ்மேன் வந்து அயன் பெல்ன்றது 137 ரன் அடிச்சுட்டு 4 அடிச்சிருக்காரு. 4 அடித்தோடனே பிளேயர் போய் தடுத்துருக்கான், அது அவரும் கவனிக்கல. அவர் 4 அடிச்சோன்னு நினச்சி நான் நார்மலாக நிற்கிறாரு. பிளேயர் வந்து பாலை போட்டு ஒருத்தன் வந்து ஸ்டெம்பிங் பண்ணிடுறான். ஸ்டம்மிங் பண்ணோடனே நம்ம கேமராவில் காட்டுறாங்க, அவுட்டுன்ட்டு அவர் போயிடறாரு, கோச்சிக்கிட்டு போகிறாரு. உடனே தோனி எல்லாரும் டீமாக பேசிட்டு இல்லை அது அவுட் இல்லை, நம்ம திரும்பி அவர் ஆட வைக்கலாம்னு சொல்லி ஆட வச்சிருக்காங்க. அதனால வந்து அது அவரோட ஸ்பிரிட்னு சொல்லி அவர் ரிட்டையர் ஆனாலும் அவருக்கு ஒரு அவார்டுன்னு ஒன்று கொடுத்து நல்லா கௌரவப்படுத்திருக்காங்க. அது நம்மளாம் கொஞ்சம் சந்தோஷப்பட வேண்டியனா, ரெண்டு அவார்ட்ஸ் வந்து இந்தியன் பிளேயர்ஸ் வாங்கியிருக்காங்க. அதுவும் நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி தோனி விராட் கோலி வாங்கியிருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த டிசம்பரில் ஒரு முடிகிற போகிற இதில் கூட நம்ம எல்லாருக்கும் ஒரு ஹாப்பியான ஒரு நியூஸில் முடிச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த 2021 தோனிக்கு வந்து ஒரு ஃபேர்வெல் வச்சாங்கன்னா நல்லாயிருக்கும். ஆமாம் கண்டிப்பாக, ஏன்னா எனக்கு வந்து யுவராஜ் சிங்க்கு வைக்காதப்பே எனக்கு வந்து ரொம்ப ஃபீலிங்காக இருந்தது. அதே மாதிரி தோனிக்கு வச்சாங்கன்னா கொஞ்சம் அந்த இதை வந்து நம்ம இது பண்ணி, ஏன்னா தோனி வந்து இந்த ஐபிஎல் வந்து சென்னையில் விளையாடவும் இல்லை, அதுவும் ஃபேன்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணிட்டாங்க. திருப்பி இது ஐபிஎல்லேருந்து ரிட்டையர் ஆகலை, என்னாலும் அது வச்சாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு. அதுவும் சென்னையில் வச்சாங்கன்னா நல்லாயிருக்கும். அந்த மாதிரி இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்க எல்லாருமே பெருமைப்பட வேண்டிய விஷயம்னா ஒரே ஒருத்தர் நம்ம கண்டிப்பாக சொல்லலாம், இந்த நட்ராஜன்றவர். அவர் இப்போ வந்து எல்லாருமே எல்லாமே டெபியூட் ஆகிட்டாரு, ஓடிஐயில் டெபியூட் ஆகிட்டாரு, T20 டெபியூட் ஆகிட்டார், இன்னும் டெஸ்ட் மட்டும் தான் வெயிட் பண்ணுறாரு. அவர் நம்ம எல்லாருமே பெருமைப்படுற மாதிரியே பண்ணியிருக்காரு. ஏன்னா TNPL ஆரம்பித்தார், ஒரு தமிழ்நாடு லீக்ல ஆரம்பித்து இப்போ ஒரு நம்ம இந்தியாவுக்காக ஆடுறாரு. அதுவும் அவரோட ஃபேஸ்புக் ஃபோட்டோலாம் பார்த்தா கூட நம்ம போட்டிருக்க மாதிரி இருக்கும், நம்ம எப்படி புறா வச்சு வச்சு ஃபோட்டோ எடுப்போம், நாய் வச்சு எடுப்போம், அந்த மாதிரி இருக்கும். அதனால தான் அவருக்கு ஒரு நிக்னேம் மாதிரியும் வச்சிருக்காங்க, சேலம் டு சிட்னின்னு. ஸோ அவரோட க்ரோத்தும் செம்மையாக இருக்குது. அதனால அதுலயும் நம்ம ரொம்ப பெருமைப்பட வேண்டிய விஷயம். நியூஸ் படிக்கும் போதே கொஞ்சம் இதுவா தான் இருந்தது. வருண் சக்கரவர்த்திக்கு பதிலா நடராஜ் நான் ஃபர்ஸ்ட் நம்பவே இல்லை. அப்படியா அப்படியா பாக்குறவங்க எல்லாருக்கிட்டே அப்படியா அப்படின்னு கேட்டுனா, அப்புறம் பார்த்தா இது வந்து அதுவும் ரெண்டு விக்கெட் எடுத்திருக்காரு. வந்து வாழ்த்துக்கள் அவருக்கு. கண்டிப்பா அவர் ஜெயிக்கிறது என்னமோ நம்மளே ஜெயிச்ச மாதிரி ஒரு ஃபீல் வருது. கண்டிப்பாக அவர் நினச்சி நம்ம பெருமை தான் பண்ணணும். இந்த டிசம்பர் இந்த 2020 நடந்த ஒரு பெஸ்ட் மூமெண்ட்ஸில் அவரோட டெபியூ கூட நம்ம சொல்லலாம் கண்டிப்பாக. அப்படி இப்படின்னு ஒரு வழியாக 2020 முடிய போகுது. சரி, இதோட நம்ம அடுத்த வருஷம் அடுத்த வீடியோ நம்ம 2021 தான் வரும், அதுக்கு நம்ம ரெடியாக இருப்போம். அதே மாதிரி தான் நம்ம இந்த 2020 தான் நம்ம இந்த பாட்காஸ்ட்னதே ஆரம்பிச்சிருக்கோம். அதை விட்ட இப்போ டிசம்பர் மந்த்தில் நாங்கள் தலைவரோட பர்த்டே அன்னைக்கு தான் எங்களோட ஃபர்ஸ்ட் இதுவும் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நாங்களும் இந்த மாதிரி வளர்ந்து போவோம்னு நம்புகிறோம். சரி ஓகே, இதோட முடிச்சு போமா? பாய். ஓகே, கட்.